கேள்வி வயசுக்கு நான் வரும்போது யாரையாவது நல்ல குமரன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன் நான் என்ன கேள்வியா இப்ப நானா குமரியா கோவத்தை பாருடா கேள்வியா கேள்வினா கோவம் வருது உங்கட்ட எனக்கு என்னடி பேச்சு தி ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ பாட்டி கிட்ட எனக்கு என்ன பேச்சு என்ன பாட்டி கேள்வினு சொல்றதுல உனக்கு என்னடி அப்செஷன் பாட்டி எல்லாம் அப்செஷன் ஆகுமா ஏய் ஏ இந்து இருக்கலா அத நீங்க போய் பாத்துக்கங்க குமரி நீங்க எந்த கடையில டை வாங்குறீங்க இந்து வாங்க மதவிமா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமா பாக்கறீங்க என்னமோ இன்னைக்கு உன்ன பார்க்கணும் போல தோணுச்சு மனசு சந்தோஷமா இருந்ததா வீட்ல இம்பேக் பண்ண மாட்டேங்குது ரொம்ப தான் சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு துரு துருன்னு பச்சை புள்ள மாதிரி வரீங்க தெரியதா சேஞ்ச் தெரியதா நல்லா தெரியுது சிரிப்புல சந்தம் நடையில ஒரு தாளம் முகத்துல ஒரு உற்சாக ராகம் நல்லாவே தெரியுது கடவுள் எத்தனை நாளைக்கு தான் கண்ணை மூடிட்டே இருப்பாரு என்னைக்காவது ஒரு நாள் கண்ணை திறந்து பார்த்து தானே ஆகணும் இந்த தடவை அவர் கண்ணை திறக்கும் போது என்ன பார்த்துட்டார் இந்து நான் நினைச்சதெல்லாம் நடந்தது போல இருக்கு இந்து இந்த உற்சாகத்தை வேற யார்கிட்ட பகிர்ந்துக்க முடியும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் உன்கிட்ட சொல்றதும் நன்றி சொல்ற மாதிரி தான் நல்லது நடக்கட்டுமா ஒட்டுமொத்தமா நன்றி சொல்லலாம் இந்து மனசு ரொம்ப பரபர பரபர பரங்குது ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்குது அத சாந்தப்படுத்துற மாதிரி ஒரே ஒரு பாட்டு பாட சரி கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே கற்பகமே கற்பகமே ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் அன்னையே என் மேல் இறங்கிடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் அன்னையே என் மேல் இறங்கிடல் வேண்டும் நாளும் உன்
கற்பகமே 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 நாம் தினம் நடத்திடும் கடலோரம் கடலோரம் நாம் ஹலோ வாங்க வாங்க தனபாலன் ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து உள்ள வாங்களே நாம அப்படி தோட்டத்து பக்கம் போகலாமா அந்த செடிகளோட வாசனைக்குள்ள இருந்து மன விட்டு பேசி ரொம்ப நாளாச்சு யூ டோன்ட் மைண்ட் சல்லாவம் தானே ஹுஸல் ஒரு நல்ல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன் அம்மா காலையில திடீர்னு சில கேள்விகள் கேட்டாங்க எப்பவும் கேக்குற கேள்விதான் ஆனா இப்போ பாதிக்குது காரணம் தெரியல அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது மனசுக்குள்ள அந்த பதில தேடி ஒரு டிராவல் போனேன் பதில் கிடைக்கல அதான் அவங்கள தேடி வந்த இந்து இந்து வேற எங்க இருக்கீங்க இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க சொல்றத கேட்டுட்டு தான் இருக்கேன் இல்ல இல்ல உங்க மனசு வேற எங்கயோ இருக்கு ஆமா தனபாலன் யூ ஆர் ரைட் ஒரு சின்ன தடுமாற்றம் எந்த இடத்துல நிக்கிறேன்னு தெரியல எதை நோக்கி போறேன்னு தெரியல சின்ன சின்ன ஆசைகளோட விளைவுகள் என்ன பாதிக்குது பேசக்கூடாத வார்த்தைகள் கேட்க கூடாத கேள்வி எனக்குள்ள இருந்து வெளியே வருது அது ஒரு தீராத பிரச்சனை விடுங்க நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க ஆ அது எனக்குள்ள இருக்கிறத சொல்லி அதை பகிர்ந்துக்கிற விஷயம் இல்லை என் ஐடென்டிட்டியை புரிஞ்சுக்கிற விஷயம் எனக்குள்ளேயும் சின்னதா ஒரு தடமாற்றம் நானும் எந்த இடத்துல நிக்கிறேன்னு தெரியல எதை நோக்கி போறேன்னு தெரியல நோ மேன்ஸ் லேண்ட்ல இருக்குமா ஏதோ நோ மேன்ஸ் லேண்ட்னு சொன்னீங்க ஆ நோ மேன்ஸ் லேண்ட்ல இருக்குமா இல்ல ரோடோட டெட் எண்ட்ல நிக்கிறோமா புரியல என்னாச்சு தனபாலன் நீங்க இப்படி தடுமாறி பேசியோ இல்ல குழப்பமா பேசியோ நான் பார்த்ததே இல்லையே பேச ஆரம்பிச்சா மடத்தறந்த வெள்ளம் மாதிரி தடையே இல்லாம பேசுவீங்களே எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் இது we are both sailing on the same boat உங்களுக்கும் தவிப்பு இருக்கு எனக்கும் தவிப்பு இருக்கு சோ தவிப்புக்கு ஜெண்டர் இருக்கு ஆண்பால் பெண்பால் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா நிறைய பேசணும்ங்கற மனநிலையோட வந்த உங்களை நான் திசை திருப்பி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் not at all not at all not at all நான் அழுது தீக்குறவனும் இல்ல ஆறுதல் தேடுறவனும் இல்ல நான் ஒரு யாத்ரிகன் பயணங்களால் ஆன மனுஷன் even while sitting sleeping eating I'm always on travel இயற்கையில புத்தகத்துல தத்துவத்துல என் பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் வெறுமையிலையும் பயணிக்கிறவன் நான் ஏன் திடீர்னு சிரிக்கிறீங்க எதையும் நினைச்சு சிரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு பார்த்த ஒரு காட்சி என் மனசுக்குள்ள பயணப்பட ஆரம்பிச்சிச்சு முடிவற்று இழக்கற்று அது எனக்குள்ள போயிட்டே இருக்கு என் அனுமதியே இல்லாம ஏன் இப்படி புரியல ஆனா பிடிச்சிருக்கேன்
இந்த சட்டனி எனக்குள்ள ஒரு மெட்டமார்ஃபோசிஸ் நடந்துருக்கு. டோட்டலா என்னோட இயல்புக்கு மாறா இருக்கிற இன்னொரு தனபாலனை நான் ஸ்வீகரிச்சிட்ட மாதிரி இருக்கு. அதாவது இன்னொரு தனபாலனை எனக்குள்ள நான் தத்து எடுத்துக்கிட்டேனோ தோணுது. அந்த தனபாலன் அவனுக்குள்ள ஒரு வானவில் அற்புதத்தை வச்சுக்கிட்டிருக்கான். ராஸ்கல், நீ சொல்ற மாதிரி ஸ்வீட் ராஸ்கல், அவனை பார்த்தால எனக்கு பொறாமையா இருக்கு. நாம ரெண்டு பேரும் எப்பவுமே வேற வேறையா இருக்கோமாக்கோன்னு மனசுல நினைச்சுக்குவேன். ஆனா இணை கோடுகளா இருப்போம்னு புரியுது இப்போ. இணை கோடுகள்னா you mean parallel lines? அப்ப இணையவே இணையாதே. I got. ஆமா, உங்களுக்குள்ள ஒரு கலர்ஃபுல் வானவில் இருக்கு. ஆனா எனக்குள்ள இருக்குது கலர்லெஸ் கண்ணீர் துளிகள். உங்களையே தத்து எடுத்துக்கிட்டு தான் நீங்க சொன்னீங்க. ஆனா நான் ஒரு பொண்ணை தத்தெடுக்கிற முடிவுக்கு வந்திருக்கிறேன். அது சந்தோஷமாவும் இருக்கு, ஆனா சின்ன சின்ன வேதனையும் உண்டாக்கிட்டு இருக்கு. சாரி, ஐ அம் சாரி. நீங்க பேசிட்டு இருக்கும் போது நான் ஏதோ குறுக்க பூந்து என் உணர்வுகளை கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ளேயே நிறைய சுய விமர்சனத்துக்கு ஆளாயிட்டேன் தனபாலன். வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்ல. ஃபியூச்சரை நினைச்சு மனசு பயந்துருச்சா, இல்ல பாஸ்ட நினைச்சு ஏங்குதா தெரியல. ஒரு துணை தேவைப்படுறத உணர ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ள இருக்கிற உறுதி எதையும் பாதிக்காத ஒரு துணை. அதனால சஹானாவ எனக்கு தத்து கொடுங்கன்னு அவ அப்பா கிட்ட கேட்டுட்டேன். ஏதோ ஒரு வேகம் மனசு தாங்காம கேட்ட கேள்வி. ஆனா அந்த கேள்விய கேட்ட பிறகு அந்த கேள்வியோட வலி என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு, பலகீனப்படுத்திருக்கு. பாவம் சிவனேசன், ஒரே பொண்ணு சஹானாவை எனக்கு கொடுத்துருவேன் சொல்லிட்டாரு. மனைவி இல்லாத அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவருக்கும் ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். அது சரி, வே கிளியரான பிறகு எதை நினைச்சு இறத்தப்படுறீங்க தனபாலன்? என் வே கிளியர் ஆகிறதுக்காகவே வலுக்கட்டாயமா நான் பண்ணி வச்ச ஏற்பாடா இது? இந்த தவிப்பு தான் என்ன போட்டு வாட்டிக்கிட்டே இருக்கு. இந்த தவிப்பு 22 வருஷத்துக்கு முன்னால என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு. நான் அதை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், ஆனா அது என்ன துரத்திக்கிட்டே வருது. மறக்கணும்னு நினைச்சு மறக்கவும் முடியாம, மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கவும் முடியாம நான் தவிக்கிற தவிப்பு இருக்கே. எதுக்கு தவிப்பு? என்ன மாதிரி தவிப்பு? ஒரு தாய்மையோட தவிப்பு. தாய்? என்ன சொல்றீங்க, நீங்க ஒரு தாயா? ஆமா, நான் ஒரு தாய் தான். எனக்கு ஒரு மகன் இருக்கான். 22 வருஷத்துக்கு முன்னால நான் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை, கை குழந்தைய தூக்கி கொடுத்துட்டு நாட்டை விட்டே ஓடி வந்துட்டேன். 22 வருஷமா நான் தவிக்கிற தாய்மை தவிப்பு தான் அந்த இழப்பை ஈடு செய்யற மாதிரி இன்னைக்கு சஹானாவ நான் தத்தெடுக்க காரணமா இருக்கு. ஒரு தடவை என் ஐடென்டிட்டிய தெரிவிச்சுக்காம என் பிள்ளையோட நான் பேசினேன். அவன் குரல கேட்டேன், யாரோ ஒரு ரசிக மாதிரி பேசினேன். நான் தான்டா உன் அம்மான்னு சொல்லிக்க முடியாத ஒரு ஒரு துர்பாகியமான நிலைமை. வேண்டாம், நம்ம வேற ஏதாவது பேசுவோம். கடந்த காலத்துல இருக்கிற சந்தோஷத்தாலேயோ துக்கத்தாலேயோ நமக்கு எந்த பயனும் இல்லை. மறக்க வேண்டியதை மறந்துதான் ஆகணும். மறக்கணும் மறக்கணும்னு எல்லா உண்மைகளையும் எனக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டு 22 வருஷம் வாழ்ந்துட்டேன். அந்த அழுத்தம் தாங்க முடியாமதான் இப்ப பேசுறேன். என் பாரத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்க தான் இருக்கீங்க. நீங்க பேசுற பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கிறது இல்ல. குதர்க்கமா பேசுவீங்க, தத்துவமா ஆர்கியூ பண்ணுவீங்க, இருந்தாலும் கொட்டி தீக்கிறதுக்கு நீங்க தான் சரியானவர்.
அதான் இப்படி உங்ககிட்ட கொட்ற. நீங்க எதையும் கேட்க விரும்பலனா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். Not at all, not at all, not at all. கேட்க கூடாதுன்னு இல்ல, எனக்கு எவ்வளவு பேச பிடிக்குமோ அதே மாதிரி கேட்கவும் பிடிக்கும். கொட்டி தீக்குறதுனால ஒரு அமைதியோ ஒரு தீர்வோ கிடைச்சா வெல் அண்ட் குட். இல்ல தனபாலன், இந்த ஆற்றாமையை சொல்லாம தீராது. எனக்கு புரிதல் உள்ள சிநேகிதன்னு நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க, அதனால சொல்றேன். எனக்குள்ள நிறைய பொய் இருக்கு. என் பேரு பொய், நான் வாழற வாழ்க்கை பொய், எனக்குள்ள இருக்கிற சிரிப்பு சந்தோஷம் நாசுக்கு எல்லாமே பொய். என் பேரு இந்து இல்ல, சிந்து. நான் ஒரு சிந்து காவடி சிந்து, நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை. குழந்தை பேர் இல்லாத அந்த அப்பாவி பைரவிக்கு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு ஜேகேபியோட லைஃப்ல இருந்து வெளியில வந்துடணும்னு நானே தானே முடிவு பண்ணேன். நடந்த எல்லாத்துக்கும் நான் செய்த கோடு தாண்டலுக்கும் இது ஒண்ணுதான் பிராயச்சித்தமா இருக்கும் நினைச்சுதானே வெளியேறினேன். குழந்தைய கையில கொடுத்துட்டு தலை நிமிர்ந்து வெளியேறின எனக்கு ஏன் இந்த ஆற்றாம 22 வருஷமா? You're really great. 20 வயசுல எவ்வளவு உயர்ந்த சிந்தனை இருந்திருக்க, எவ்வளவு தியாகம் இருந்திருக்கேந்து. சாரி சிந்து, நீங்க என்னோட பேசினா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்னு சொன்னீங்க, ஆனா இப்போ எனக்குள்ள நீங்க ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க, ஞான தெளிவு. எனக்கு காதல் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா காதலுக்கு ஒரு பவர் இருக்குன்னு நம்புறவனா. காலா காலமா காதல் வலிமை உள்ளதாவே இருந்துகிட்டு வந்திருக்கேன். காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. காதலால சில சாம்ராஜ்யங்களை அழிஞ்சு போயிருக்கேன். ஆனா உன்னதமான சங்கீதம், அந்த சங்கீதத்துல வலிஞ்ச காதல், அந்த காதலை அர்த்தப்படுத்திய ஒரு குழந்தை, இது எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். காதலுக்காக காதலை விட்டு கொடுக்குற உன்னதம். இந்து, கலங்கி போறதுக்கோ கண்ணீர் சிந்துறதுக்கோ அவசியமே இல்லை. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞான சறுக்குன்னு பெண்களோட அடையாளமா பாரதி சொன்னானே, அதை உங்ககிட்ட பாக்குறேன். பெண்மையின் கம்பீரம் நீங்க. கிரேசி. எனக்கு இந்த காதல் கல்யாணம் இது எல்லாத்துலயும் நம்பிக்கை இல்லாமையே இருந்தவனா, ஆனா இப்போ இது எல்லாத்துலயும் நம்பிக்கை வந்துடுமோங்கிற கவலை வந்துருச்சேன். வந்தா என்ன, நல்லதுதானே? உங்க அம்மா சந்தோஷப்படுவாங்களே. அது சரி, நீங்க ஏதோ சொல்லணும்னு வந்தீங்களே. ஆ, அது இங்க வர்றதுக்கு முந்தி எனக்கு ஏதோ கிரகணம் பிடிச்சிருக்கணும். ஆனா உங்க பேச்சையும் அதில் உள்ள இருக்கிற உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த கிரகணம் விலகி போச்சு. நான் வரேன். மிர்ச்சி, ஸ்வீட் மிர்ச்சி. மிர்ச்சி, மிர்ச்சியா? மொளகா, மொளகா. வண்டியை பார்த்தேன், உங்களை வழி அனுப்புறதுக்காக தான் இங்க உட்கார்ந்திருக்கேன். கார் டிக்கி மேலே உட்கார்ந்திருக்கேன்.
வித்தியாசமா இருக்கட்டுமே இந்தா ஐ லவ் திஸ் கார் மேன் காரை யாராவது லவ் பண்ணுவாங்களா என்ன லவ் பண்ண என்னது என் கார் டிக்கில இடம் பிடிச்சிருக்கேன் என் மனசுல இடம் பிடிச்சிரேன் நிறைய பேர் வெயிட்டிங் கியூல இருக்காங்க யூ டோன்ட் டிசர்வ் பட் யூ காண்ட் ஹெல்ப் இட் இப்போ உன் கல்யாண விஷயம் தான் பேசிக்கிட்டு வரேன் ஏன் கல்யாணமா ஏன் கல்யாணம் உன் கல்யாணம் ரெண்டும் ஒண்ணுதானே அன்னைக்கு சொன்னேனே உங்க வீட்ல ரெண்டு வார்த்தை அது சொல்ல வேண்டியதா இருக்கும் ஜாக்கிரத போடா இடியட் அதானே எவ்வளவு பியூட்டிஃபுல் மாடுலேஷன் தெரியுமா இங்க ஒரு தடவை சொல்லேன் ப்ளீஸ் அவசியம் இல்லாம அத சொல்றது இல்லனா இனிமே அடிக்கடி தேவைப்படுமே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அம்மா இனிமே உன் விஷயம்ல இந்து அம்மா கிட்ட தான் பேசணுமாமே பேசி முடிச்சிட்டேன் மிஸ்டர் தனபாலன் டார்லிங் னு சொல்லாம உங்க வயசுனா ஏ வயசுனா நீ எவ்வளவு வயசு ಜಾஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறியோ ஒவ்வொரு வயசுக்கு 10 லட்சம் டௌரி தரதா பேசி முடிச்சிட்டேன் 10 வருஷம் டிஃபரன்ஸ் 1 கோடி நாரடி கொழுப்பா not at all இந்து அம்மா ஓகேன்றாங்க ஆர் யூ மேட் இதுதா இந்து அம்மாவும் கேட்டாங்க ஆர் யூ மேட் அந்த பொண்ணு ரொம்ப எக்ஸ்டென்ட்ரிக் ஆச்சேன்னு நான் எக்ஸ்டென்ட்ரிக்கா ஆ திமிர் ಜಾஸ்தியாச்சே குடுத்துன பண்ண சரியா வருமா பாத்துக்கங்க தரம்பாலன்னுாங்க வாங்கி காம இப்ப நீங்க போ போறது இல்ல ஒரு கிஸ் தானே வித் ப்ளஷர் வாங்கிட்டே போறேன் டா இடியட் தி மாடுலேஷன் கொஞ்சம் சரியா இல்லையே போடா இடியட் அப்பா தேங்க் யூ இனிமே நான் ரிசீவிங் என்னடா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாங்குறதுக்கு தயாரா இருக்கணுமே தேங்க் யூ ஒன்ஸ் நான் இந்த பட்டத்துக்கு எவ்வளவு பொருத்தமானவன்னு இன்னைக்கு தான் தெரியும்